வணக்கம் இன்றைக்கி நாங்கள் கேடிலா ஹெல்த் கேரில் ரெண்டு லாட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து பை பண்ணியிருந்தோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் ஓப்பனிங்லேயே சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கிடச்சிச்சு சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணோம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய உடைய எதுவும் உங்களுக்கு தேவைன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் கேடிலா ஹெல்த் கேர் இன்றைக்கி நாங்கள் கடிலிலா ஹெல்த் கேரில் தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஃபார்மா செட்டார் வந்து கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் அதில் சைடு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கேடிலாவும் வந்து ஃபேமஸான ஒரு ஃபார்மா ஸ்டாக் தான் ஸோ இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆனாலேருந்தே எல்லாருக்கும் தெரியும் ஈவன் இந்த இயர் இது ஷேர்னுடைய மூமெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் மார்ச் மந்த் வரைக்கும் ஒரு டவுனில் இருந்த ஷேர்ஸ் எல்லாமே ஃபார்மா ஷேர் எல்லாமே ஆஃப்டர் மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக பீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு டூ ஹண்ட்ரடில் ஆன ஷேர் ஃபோர் ஹண்ட்ரடாக மாறிச்சு ஈவன் டாக்டர் ரெடிலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்டில் ட்ரேட் ஆச்சு அது ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து போச்சு ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மா செட்டாருமே வந்து கொரோனாக்கு அப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஈவன் இப்போ மார்க்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா டைம் அப்போ டவுனில் இருக்கையில் ஃபார்மா செட்டார் மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ மார்க்கெட் ஏறுற காரணமும் ஃபார்மா செட்டார் தான் ஸோ ஃபார்மா செட்டாரில் ஒரு கம்பெனி இருக்காங்க பி விசார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் இட்ஸ் எ யுஎஸ் கம்பெனி ஸோ யுஎஸ் கம்பெனி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து நைன்ட்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்னு இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக கொரோனா வைரஸை வந்து இது வந்து கில் பண்ணுது அப்படின்ற ட்ரையல் வந்து இருக்கு ஸோ அந்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கையில தான் ஜோ பிடன் அவங்களாம் வந்து எலக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அப்போதைக்கு மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட்டும் பயங்கரமாக ஏறிச்சு ஈவன் நம்ம நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து நேற்று கூட பிரேக் அவுட் கூட பண்ணியிருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம நிஃப்டியும் வந்து கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது அந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த நவம்பர் மந்த்தே வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவான மன்தாக தான் வந்து பார்க்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் எஃபெக்ட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிஃபிசர் ஸ்டாக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செட்டார் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ இந்த நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் எப்போல்லாம் அந்த ஃபார்மா ரிலேட் நியூஸ் வருதோ அப்போலாம் வந்து ஃபார்மா ஸ்டாக்கு எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஏறுது தான் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா ப்ரீவியஸாக நைன்ட்டி பர்சன்ட் அவங்க எஃபெக்டிவ்னா அனௌஸ்மெண்ட் கொடுக்கும்போதும் இந்த மாதிரி தான் ரைஸ் ஆகிருந்துச்சு ஸோ இப்போயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டில் டவுனில் இருந்துச்சு ஈவன் ப்ரீவியஸ் டே இது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து காட்டுச்சு பட் டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கல செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருந்துச்சு ஸோ இன்ட்ராடே ட்ரெண்டு சே ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் ப்ரீவியஸ் இதில் வந்து என்ட்ரி கிடைக்கல பட்டு நியூஸோட ஒரு ஸ்டாக் வரையில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதான் வந்து எங்களுடைய இது பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் தான் இருக்கிறதுலே லோ வாலட்டைலாக இருக்கும் பெரிய மூவ்மெண்ட் வந்து ஸ்டாக்ஸில் இருக்காது ஸோ எப்போயும் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலட்டைல எப்போ வந்து ஹெவி ஆகும்னா ஒரு நியூஸ் வரையில்தான் வந்து ஹெவி ஆகும் ஸோ நியூஸ் வரையில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே அந்த ஷேரில் ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் த்ரீ பர்சன்ட் ஃபோர் மூவ் பண்ணணும் அப்போதைக்கு ட்ரேட் பண்ணோன்னா தான் வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ண முடியும் ஸோ நாங்கள் பொதுவாகவே வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஏதாச்சும் ஷேர் ரிலேட்டடாக நியூஸ் நியூஸ் வந்துச்சுன்னா தான் அந்த ஷேருக்குள்ளே ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லாட்டி அப்படின்னா நாங்கள் ரொம்ப சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி கமாடிட்டீஸ் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி கேட்லாக் சூஸ் பண்ண காரணமும் வந்து இந்த ப்ரீஃபிஜர்னுடைய நியூஸ் தான் ஸோ ப்ரீவியஸாக நைன்ட்டி பர்சன்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலையும் நல்லா ஃபார்ம ஸோ இப்போ நைன்ட்டி ஃபைவ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் சூஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ட்ரேடிங் பண்ணோம் கேட்லாக் நாங்கள் ரெண்டு ஷேர் பை பண்ணியிருந்தோம் ஸோ பை பண்ணது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு இப்போ ஆப்ஷன் வந்து நாங்கள் ஃபோர் ஃபார்ட்டி கால் ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணோம் நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் தேர்ட்டி வரைக்கும் வந்து ட்ரேட் வந்து நடந்துச்சு மெயினாக இன்றைக்கி டாக்டர் ரெட்டி ஆரோபிந்தோ ஃபார்மா இந்த மாதிரி ஷேர்ல எல்லாம் ட்ரேட் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது பிவிசர் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசர் கம்பெனி வந்துட்டு யூஎஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஆரோபிந்த ஃபார்மா டாக்டர் ரெட்டிக்கு அகேன்ஸ்டாக கேன்சர் ட்ரக் ரிலேட்டடாக ஏதோ கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அது எதுவும் ஜட்மெண்ட்டு எதுவும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷேர் வந்து டக்குன்னு ட்ராப் ஆயிரும் அப்படின்றனால ஸோ நாங்கள் இன்றைக்கி டாக்டர் ரெடி சைடு இன்றைக்கி போகலை பட் டாக்டர் ரெடியும் நல்ல மூமெண்ட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து கொடுத்துருந்துருக்கு கம்மிங் பேக் டு கேண்டிலா கேண்டிலா பார்த்திங்க அப்படின்னா டென் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணோம் பட் மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சிலே தான் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ டென் தேர்ட்டியையும் தாண்டிடுச்சு ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு பொர்ஷன் எடுத்து இன்ட்ரடேல எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதை வந்து கட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ ஒரு சின்ன பீக்கில் மறுபடியும் வந்து ரைசிங் வந்து கொடுக்குது ஸோ இப்போ ரைசிங் கொடுக்கறதுல பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போய்கிட்டிருக்கு இந்த நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் கவர் பண்ணியில் எங்களுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் கேட்லாக ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுறோம் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ டென் ஓ கிளாக் அப்புறம் பொதுவாக ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் ஸோ இந்த ஸ்லோ டவுனில் போயிட்டு இன்வால்வ் ஆக வேணான்ட்டு தான் வந்து போகலை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இன்னும் ஏறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது நேற்று கூட நாங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு விட்டோம் பட் மார்க்கெட் நேற்று செம பீக்கில் வந்து ஏறிச்சு இன்றைக்கி நிஃப்டி சைடு பேங்க் நிஃப்டி சைடு போகிறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் டவுனு பயங்கர கேப் டவுனில் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெக்கவரி தான் வந்து கொடுத்துருக்கு ரெக்கவரி கொடுத்தது எங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை கிட்டக்காக வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ கொஞ்சம் பயங்கர பாசிட்டிவாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனிங்லேயே வந்து இந்த சைடு போவேனா ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ரொம்ப பீக்கில் இருக்குது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகல உங்களுக்கு இந்த ஸ்ட்ராஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி கான்டாக்ட் பண்ணால் டீடெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி